என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமார். தமிழ் மண்ணின் தனித்த பெருமையாக விளங்குகிற கம்ப ராமாயண பேர் இலக்கியத்தில் ஆழங்கால் பட்டு தோய்ந்த அன்பர் பெருமக்களுடைய லட்சிய கருவாக உருவான கம்பன் விழாவில் தனித்த சிறப்புடைய சென்னை கம்பன் விழாவிலே உரை நிகழ்த்துகிற ஒரு வாய்ப்பை வழங்கியமைக்காக கம்பன் கழகத்தின் தலைவர் அருட்செல்வரையா ஆரம்பி உள்ளிட்ட அனைத்து பெரியோர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்து இந்த அரங்கத்தை நிறைத்திருக்கிற சொற்பொழிவாளர்கள், சிந்தனையாளர்கள், பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள், இத்தனைக்கும் மேம்பட்ட ரசிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கம். கம்பனிடம் சில கேள்விகள் என்ற தலைப்பிலே பெரிய ஆராய்ச்சி உரையெல்லாம் நடத்துறதா ஐடியா இல்லை. ஆனால் ஒரு சின்ன சம்பாஷணை, இந்த சம்பாஷணையில் எனக்கு மூணு ரோல் இருக்குது. ஒன்று நான் சுகி சிவமாக பேசணும், இன்னொன்று கம்பன் பதில் சொன்னால் கம்பனாக பேசணும், அப்புறம் கம்பன் சொல்கிற பாத்திரங்கள் வருகிற போது பாத்திரங்களாக பேசணும். அதனால் எனக்கு ஒரே குரல் தான் இருக்குது. அண்ணா ரோல் மூணு இருக்குது, ஆனால் குரல் ஒன்று தான் இருக்குது. ஆனால் எங்கே கம்பனாக சொல்கிறேன், எங்கே வந்து என்னுடைய ஒரிஜினல் குரலில் சொல்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் மிமிக்ரி பண்ணி காட்ட எனக்கு தெரியாது. ஆனால் கொஞ்சம் அவசியமான சில கேள்விகள், சிந்தனைகள். ஒரு நூல் எழுதுகிறார் கம்பன், எழுதுகிற போது ஏன் எழுதினீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி. ஏன் பேசுகிறோம் அது ஒரு பெரிய கேள்வி. இப்போ பார்த்து ஏன் பேசுகிறீர்கள் அப்படின்னு கேட்டால், ரோஜா ஏன் மலர்கிறது, சூரியன் ஏன் சுடுகிறது, கடல் ஏன் பொங்குகிறது, அது மாதிரி ஏன் பேசுகிறேன், எனக்கு தெரியாது, அது என் உயிரின் இயல்பு. அது மாதிரி எழுதுகிறார் கம்பன் அப்படின்னு சொன்னால் அவர் ஏன் எழுதுகிறார், எதற்காக எழுத வேண்டும், ஒரு நூலை எடுத்துக்கொண்டு ஏன் எழுத வேண்டும். ஒரு படைப்பை உலகத்துக்கு தருகிறவன் தன்னிடத்தில் இருக்கிற அகங்காரத்தை வெளிப்படுத்துவதற்காக தருகிற படைப்புகள் காலத்தில் அழிந்துவிடும். தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்காக வெளிப்படுத்துகிற இலக்கியங்கள் காணாமல் போய்விடும். ஆனால் அகங்காரமற்ற நிலையில் அவனிடமிருந்து புறப்படுகிற, அவனிடமிருந்து வெளிக்கிளம்புகிற இலக்கியங்கள் ஒருபோதும் அழியாது. அபிராமி அந்த அதிலே ஒரு வரி வருகிறது. அபிராமி பட்டர் பாடுகிறார், என் நாத்தங்கு பொன்மொழி ஏறியவாறு நகை உடைத்தே என்று பேசுகிறார். என் நாத்தங்கு, நான் இதை எழுதினேன்னு சொல்லல, இந்த மொழி என் நாவில் சில காலம் தங்கி வெளியில் வருகிறது. என் நாத்தங்கு புன்மொழி ஏறியமாறு நகை உடைத்தே அப்படிங்கிறார். ஆரம்ப கால எழுத்தாளர்கள்தான் இதை நான் எழுதினேன் என்று பேசுவார்கள். நன்கு முதிர்ச்சி அடைந்த பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் என் மூலம் இது எழுதப்பட்டது என்பதை கண்டுபிடிப்பார்கள். நான் எழுதினேன் என்கிற போது வருகிற இலக்கியங்கள் காலத்தில் காணாமல் போய்விடும். அது கவிதை அல்ல, அது கவிதையோ எழுத்தோ படைப்போ, கவிதை அல்ல, படைப்பு அல்ல. நான் முன்னரே கூட அதற்கு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறேன். சில பேருக்கு கவிதை பிரவாகமாக பெருக்கெடுத்து வரும். சில பேரை பொறுத்தளவில் கவிதை என்பது ஒரு தொழில்நுட்பம், டெக்னிக்கல் நோகோ. அவர்களுக்கு எந்த வார்த்தைக்கு பிறகு எந்த வார்த்தையை வைத்தால் அது ஒரு கவிதை போல காட்சி தரும் என்கிற ஒரு தொழில் நுட்பத்தின்படி அடிப்படையிலே சில பேர் கவிதை செய்வார்கள். ஆனால் கவிதை மகாகவிகளை பயன்படுத்தி கொண்டு வெளியிலே வரும்.
அப்படி மகாகவியாக கவி சக்கரவர்த்தியாக விளங்குகிற கம்பன் இதை ஏன் எழுதினார் என்ற ஒரு கேள்வியினை கேட்டால், சமூகத்தின் மீது உள்ள அக்கறை, இந்த பிரபஞ்சத்துக்கு சொல்லப்பட வேண்டிய பெரும் செய்தி, இந்த மனிதகுலம் பெற வேண்டிய உய்வு பெறுவதற்கு தேவையான பல்வேறு கருத்துக்கள் ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொருவர் மூலம் உலகத்தில் வெளிப்படும். அதனாலே கவி சக்கரவர்த்தி கம்பன் தான் ஏன் எழுதினேன் என்ற ஒரு விளக்கத்தை அவையடக்கத்தில் கொஞ்சம் சொல்லிவிட்டு போயிருப்பார். நான் ஏன் எழுதினீர்கள் என்ற ஒரு கேள்வியை எழுப்பினால், இந்த நூலை எதற்காக நீங்கள் எழுதினீர்கள் என்ற ஒரு கேள்வியை கவி சக்கரவர்த்தி இடத்திலே கேட்டால், நடையில் நின்றுயர் நாயகன், இந்த உலகத்தில் வாழ வேண்டிய முறைப்படி வாழ்ந்து காட்டிய பெரும் தலைவன், நடையில் நின்றுயர் நாயகன், தோற்றத்தின் இடை நிகழ்ந்த ராமாவதார பேர் தொடை நிரம்பிய தோமரு மாக்கதை. இது ராமனுடைய கதை, குற்றமில்லாத ராமனுடைய கதை. அதை எழுத வேண்டும் என்று தோன்றியதற்கு காரணம், வையம் என்னை இகழவும் மாசு எனக்கு எய்தவும் இது யாம் இயம்புவது யாது எனில், இந்த உலகமே என்னை பழிக்கும்படியாக அல்லது இந்த உலகமே என்னை விமர்சிக்கும்படியாக, வையம் என்னை இகழவும் மாசு எனக்கு எய்தவும் நான் இயம்புவது யாது எனில், வால்மீகியினுடைய பெருமையினை இந்த உலகத்திற்கு புரிய வைப்பதற்காக, அவர் எழுதி கொடுத்ததை உலகத்திற்கு எழுதி கொடுப்பதற்காக. இதை எழுதியதற்கு அடிப்படை காரணம் ஒரு ஆசை என்று பேசுகிறார். அவருடைய பதில், ஓசை பெற்று உயர் பார்க்கடல் உற்றொரு மூசை, ஒரு பூனை ஒரு பார்க்கடலை குடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதைப் போல, ஓசை பெற்று உயர் பார்க்கடல் உற்றொரு பூசை முற்றவும் நக்குபு புக்கென ஆசை பற்றி அறையலுற்று, எனக்கு ஒரு ஆசை இதை சொல்லணும் உலகத்துக்கு அப்படின்னு தோன்றியது. அது பார்க்கடலை குடிப்பதை போன்ற ஆசையாக கூட இருக்கலாம். ஆசையை பற்றி அறையலுற்றேன் மற்ற காசில் கொற்றத்து ராமன் கதை. அப்போ இவர் இதை ஏன் எழுதினார் அப்படிங்கிறதுக்கு ஒரு கேள்வி, ராமனுடைய குற்றமில்லாத கதையை உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவரை கருவியாக்கி கொண்டு இந்த படைப்பு நிகழ்ந்திருக்கிறது. இது ஓரளவுக்கு நாம் கம்பனிடத்தில் இருந்து பெறக்கூடிய பதில். ஆனால் அடுத்த கேள்வி வரும், அப்படி எழுதுறதா இருந்தால் ஒரிஜினலாக உனக்கு ஒரு கதை ஆப்பு இல்லையோ, சொந்தமாக ஒரு கதையை நீ எழுதப்படாதா? இப்போ அவன் ஒரு கதை விடுறான்ல, அதனால் நீ கொஞ்சம் சொந்தமாக ஒரு கதை எழுதப்படாதா? எதுக்கு போய் இன்னொருத்தர் எழுதின கதையில் போய் கை வைக்கிற, தேவையா? அது ஏற்கனவே இன்னொருத்தர் எழுதின கதை தானே, எதுக்காக போய் நீ கை வைக்கிற அப்படின்னா, ரொம்ப ஆழமாக யோசிக்க வேண்டிய இடம் அது. இந்த உலகத்தில் சார், நமக்கு ஒரு படைப்பு திறன் இருக்கிறது என்ற அகங்காரத்தில் நாம் புதுசு புதுசாக நூறு எழுதுவது நிற்குமா நிற்காதாங்கிறது கூட முக்கியம் இல்லை, அவசியமானே ஒரு கேள்வி உண்டு. இப்போது திரைப்படம் எவ்வளவு வருது? ஒரு படம் வந்ததுன்னா அதுக்கு முந்தின படம் காணாமல் போகுது. பிரமாதமான பாட்டுன்னு எல்லாம் பாடிக்கிட்டே இருக்கிறான், அடுத்த பாட்டு வந்தவுடனே இது அவுட்டாக போகுது. பெரிய சினிமா சார் பிரமாதமாக ஓடுது சார்ன்றான், ஓடுது சார், ஓடியே போச்சு சாருங்கிறான். அப்போது ஒரு மாதம் செல்வாக்காக இருக்குது, ரெண்டு மாதம் செல்வாக்காக இருக்குது, அப்புறமா அது காணாமையே போயிடுது. அப்போ கவி சக்கரவர்த்தி என்ன முடிவு பண்ணுறார், ஏன் வால்மீகி இடத்துலேருந்து எடுத்துக்கொள்ள வேணும்னு அந்த அந்த அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுகிறார். ஏன் நான் எழுதணும், அதை அவர்கிட்டேருந்து எடுத்து எழுதணும். பொய்யில் கேள்வி புலமையினோர் புகழ், அதாவது இதை வால்மீகி உலகத்துக்கு கொடுத்ததே உலகம் நன்மை பெற வேண்டும் என்பதற்காக, இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய நன்மை வேண்டும் என்பதற்காகத்தான் வால்மீகி இதை உலகத்திற்கு வழங்கி இருக்கிறார். அதை நான் தமிழிலே எழுதித்தர வேண்டும், தமிழ் மக்களுக்கு அந்த ராமன் நமக்கு நன்கு புலப்பட வேண்டும் என்ற ஆர்வத்தினால் எழுதுகிறேன். அந்த வால்மீகியின் மேன்மையும் தெரிய வேண்டும், ராமனுடைய மேன்மையும் தெரிய வேண்டும், அதனால் அந்த கதையை எடுத்துக்கொண்டு எழுதுகிறேன் என்று பேசுகிறார் கம்பன். இதை நாம் நம்ம பாஷையில் புரிஞ்சுக்கிறதா இருந்தால் எப்படி புரிஞ்சுக்கணும் தெரியுங்களா? அவன் ஏண்டா தனிக்கட்சி ஆரம்பித்து பிராணனை வாங்குறீங்க? இருக்கிற கட்சிகளை செம்மப்படுத்தினா போதாதா? சும்மா பூசு பூசா ஆரம்பித்து பூசு பூசா ஆரம்பித்து கழுத்து இருக்கிறீங்களேப்பா, இருக்கிறத கொஞ்சம் ஒழுங்குபடுத்தினா போகாதா இந்த நாட்டில்? அதுக்கு ஒரே ஒரு பேர் சொல்கிறான், ஒழுங்குபடுத்தினா வசூல் போயிடுங்களே, நாங்கள் தனித்தனியாக வசூல் பார்க்கணும்னா தனித்தனியாக ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும், நாங்கள் எப்படிங்க பழசில் போய் கை வைக்க முடியும்? பழசில் ஒரு ஒரு சிக்கல் இருக்குது, பழசில் உள்ளே இருக்கிறவன் உள்ளேயே விடமாட்டான்,
ஏன்னா அவன் அங்கே மூட்டை அடிச்சுக்கிட்டே இருக்கணும் இல்லையா, அதனால் அவன் மூட்டை அடிப்பான் உள்ள விட மாட்டான். இவன் புதுசாக போனவன் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இலக்கியத்தில் அப்படி இல்லை, ஏன்னா இலக்கியத்தில் போட்டி கிடையாது. வால்மீகியனுடைய அந்த வழங்கிய ராமாயண கதையினுடைய மாட்சி இருக்கிறது, ஒரு மா மனிதன் உலகத்தில் எப்படி இருப்பான் என்பதற்கு அடையாளமாக ராமபெருமானை தந்திருக்கிறாரு. நான் எதுக்கு ஒரு புது கதை எழுதணும்? அவ்வளோ அருமையான ஒரு கதை இருக்கிற போது அந்த கதையை தமிழ் மக்களுக்கு கொடுத்தால் அது இன்னும் எவ்வளோ சிறப்பாக இருக்கும். அதனால எழுதுகிறேன், வால்மீக்கத்தை வழிமொழிந்து நான் இந்த காவியத்தை படைக்கிறேன் எழுதுகிறேன். அப்போ ஏன் எழுதுனேன்? நான் எழுதலப்பா, ஏதோ ஒன்று தூண்டிச்சு எழுதுனேன். ஆசை பற்றி அறியலுட்டு. ஏன் வேறு கதை கிடைக்கலையா? வால்மீகி போய் பிடிச்சியே, புதுசாக ஒரு கதை சொல்கிறதால பிரயோஜனம் இல்லைப்பா, பழைய கதையில் இருக்கிற சிறப்பை சொல்கிறது என்னுடைய வேலை சொன்னேன். அப்போ அடுத்த கேள்வி நமக்கு, எப்பவுமே முதல் கேள்விக்கே பதில் சொல்லாதவன் தான் தப்பிச்சான்னு அர்த்தம். இந்த பள்ளிக்கூடத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா, சில பையன் அப்படியே வாத்தியார் கேள்வி கேட்டே வருவார். பள்ளிக்கூடம்னு ஒன்று நடந்தா அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இந்த கரெக்டாக பதில் சொன்னான் பாருங்கள், அந்த பையனை மட்டும் வாத்தியார் விடமாட்டார், திருப்பி திருப்பி அவனையே கேட்பார். ஏன்னா நம்மக்கிட்ட எப்படி ஒரு அறிவாளி படிக்கிறான் அப்படின்னு ஒரு டவுட்டு அவருக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த முதல் தடவையே பதில் சொல்லாத மொக்க பையன் இருக்கான் பாருங்கள், கடைசி வரைக்கும் அவன் கம்முன்னு அப்படியே உட்காந்துருப்பான், பிரச்சனையே கிடையாது. முதல் தடவை கரெக்டாக பதில் சொல்கிறான் பாருங்கள், அவருக்கு மேலே மேலே கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ மூணாவதாக ஒரு கேள்வி, அப்போ வால்மீகத்தை வழிமொழிஞ்சு எழுதுகிற போது நீ ஏன்பா இடையில சில மாற்றங்களை பண்ணிக்கிட்டே போகிற? இப்போ நமக்கு ஒரு 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 கொஸ்டின் இருக்குது. என்ன கொஸ்டின் தெரியுங்களா? ஏற்கனவே ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு, அந்த கதையை நீ மொழிபெயர்க்கிற, நீ எப்படி கை வச்சு மாற்றலாம்? சின்ன சின்ன ரகாஸ் வேலையாக கூட இருக்கலாம், கேரக்டர்ஸுடைய தன்மையாக கூட இருக்கலாம். நீ எழுதிக்கிட்டே வர்ற விஷயத்தில் பல இடத்துல கை வைக்கிற, பல விதமான மாற்றங்களை பண்ணுற, உனக்கு உண்மையிலேயே அதுக்கு ரைட் இருக்கா? ஏன்னா அது நடந்த கதை அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் இருக்குது. அதை ஒருத்தர் எழுதிட்டாரு, அவர் எழுதின கதையில் நீ கை வைக்கிற, நீ சம்பவத்தை மாற்றுற, கொஞ்சம் ஆக்டருடைய கேரக்டர்ஸ் தன்மையை மாற்றுகிற, அந்த சம்பவத்தினுடைய போக்கை மாற்றுற, இதுக்கெல்லாம் உனக்கு லீகல் ரைட் இருக்கா? இப்படிலாம் மாற்றுறதுக்கு நமக்கு யாருக்காவது உரிமை இருக்கா? ரொம்ப சீரியஸ் கொஸ்டின். ஒரு வார்த்தை சொல்கிற பாருங்க, முன்னோர்கள் சொன்னதை நாம் வந்து மதிக்கணும், ஆனால் முன்னோர்கள் சொன்ன விஷயம் என்பதற்காகவே ஒரு விஷயத்தில் போய் சிக்கிட்டு வெளியில் வர முடியாமல் கஷ்டப்படக்கூடாது. இதுக்கு என்ன வேணும்னா, நான் ஒரு வார்த்தை சொன்னே பல பேருக்கு கூட வருத்தமாக இருக்கலாம், உள்ளொளி இல்லாதவர்களால் முன்னோர்கள் விஷயத்தில் கை வைக்க முடியாது. உள் ஒளி இல்லாதவர்களால் முன்னோர்கள் விஷயத்தில் கை வைக்க முடியாது. சொந்த ஒளி இல்லாத இரவல் ஒளியில் வாழுகிறவர்களால் முன்னோர்கள் இலக்கியங்களில் கை வைக்க முடியாது. ஆனால் சொந்த ஒளி உடையவர்கள் சில மாற்றங்களை பண்ணுவாங்க, அவங்களுக்கு உள்ளேந்து ஒரு ஒளி வரும். அதுக்கு ரீசன், லாஜிக், ஆர்குமெண்ட் ஒன்றும் கேட்க முடியாது நீங்க, ஏன்னா அது உள்ளொளி. உள்ளேந்து ஒன்று சொல்லும், ஒரு குரல் சொல்லும், இதை இப்படி மாற்றி அமைப்ப, இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லும், செய்வாங்க. அந்த மாதிரி கம்பனுக்கு ஒரு பெரிய சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டால், வழிமொழிந்து அப்படியே சம்பவங்களை எழுதிக்கிட்டு போகாமல் அவர் என்ன பண்ண வேண்டியிருக்கு, பல இடங்களிலே அவருடைய சொந்த ஒளியின் காரணமாக சின்ன சின்ன மாற்றங்களை செய்கிற ஒரு தன்மையினை அவர் மேற்கொள்கிறார். இதுதான் அவர் சொல்லக்கூடிய பதில் எனக்கு தோணுது. பழைய செய்திகளை இப்போ ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச இடம் தான், எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்கிற இடம் தான், சீதா பிராட்டியாரை எடுத்துக்கொண்டு போகிற போது அப்படியே மண்ணோடு பேர்த்து எடுத்துட்டு போ, வால்மீகி ரொம்ப அழகாக சொல்வார். அவன் ஆபத்தை அல்லவா, நெருப்பை அல்லவா மடியில் கட்டி கொண்டு போகிறான் அப்படிம்பார். அப்படியே சீத்தை எடுத்து நெருப்பை அல்லவா மடியில் கட்டி கொண்டு போகிறான், அந்த யதார்த்தமான உண்மையை அப்படியே சொல்லுவார் வால்மீகி. கம்பன் கொஞ்சம் ஸ்டோரியை மாத்துறார், அப்படியே பர்ணசாலையோடு பேர்த்து அந்த ஏசி ஒயர் கூட கெட்டு போகாமல் அப்படியே பர்ஃபெக்டாக அப்படியே எடுத்து அப்படியே கொண்டு போயிட்டார் சார், அவர் தொடவே இல்லை அப்படின்னு. இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் யோசிக்கணும், ஏன் சார் ராவணன் தொடவே இல்லையான்னா, விராதன் தூக்கிட்டு போகிறான், அவன் தோளத்தில் தூக்கிட்டு போகிறான். அப்போ விராதன் தூக்கிட்டு போனான்னு சொல்கிற போது தொடரதை பற்றி நோ அப்ஜெக்ஷன் அது ஒத்துக்கிறார், விராதன் எடுத்துகிட்டு போனான் தூக்கிட்டு போனா அப்படின்னு வருது. அப்போ அதுக்கு என்ன பதில் இருக்க முடியும்? விராதன் தொடுவதற்கு அனுமதி இருக்குமானால் ராவணன் தொட்டா என்ன கொஞ்சம் போச்சு? இப்படிலாம் கேட்கலாமான்னு கேட்குறீங்களா? அது என்னமோ எனக்கு அப்படி கேட்கணும்னு தோணுதே. விராதனுக்கு நம்ம அனுமதி கொடுக்குறோம் இல்லை, அப்போது அது அந்த கதையை ஊன்றி படிக்கணும். அது கம்பர் ஒரு மௌனமாக ஒரு பதில் சொல்வார், பிறகு விராதன் ராமனை கடவுள் என்று துதிக்கிறான், ஆனால் ராவணனுக்குள்ள அப்படி ஒரு பக்தனுடைய இதயத்தை பார்க்க முடியலையே. அப்போ விராதன் பக்தன், அவன் தாயாரை தொட்டு தூக்கி கொண்டு போகிற போது அதில் எந்த விதமான குற்றமும் இருக்க முடியாது என்று கம்பன் கருதுகிறான், ஆனால் ராவணனை அப்படி கொண்டு போய் வைக்க முடியல.
கதையை மாத்துறான், தொட்டு தூக்குனாங்கிற கதையை எடுத்துட்டு பர்ணசாலையோடு பேத்துட்டு போனான் அப்படின்னு சொல்றான். இதுக்கு விளக்க சொல்ற போது சில பேர் கொஞ்சம் ஒரு மாதிரியான விகாரமான விளக்கங்கள் சொல்லுகிறார்கள். இல்லை சார், வடநாட்டு கற்பு தென்னாட்டு கற்பு, எனக்கு அந்த வார்த்தையே சகிக்க முடியாதுங்க. கற்புலெல்லாம் டிஸ்ட்ரிக்ட்டு மாவட்டம் இதெல்லாம் ஒன்றும் போட முடியாது. வார்டு 7 வார்டு கற்பு, 12 வார்டு கற்பெல்லாம் போட முடியாது. ஏன், பிரான்ஸ் நாட்டில் கற்பு இல்லை, இங்கிலாந்தில் கற்பு இல்லை, அமெரிக்காலேயும் கற்பு உள்ளவங்க இருக்கிறாங்க. என்ன இல்லாமல் எப்பிட்டாங்க, என்ன 10 ஒருத்தர் இருப்பாங்க. அப்போ கற்புங்கிறது கான்செப்ட், அது அதில் போய் ஒரு எல்லையெல்லாம் போட்டு இதுக்கப்புறம் போயிட்டா இப்படி, அதுக்கு அப்படி கிடையாது. என்ன இருந்திருக்கலாம் அப்படின்னு கேட்டால், இப்போ நானே கம்பனுக்காக ஒரு அட்வொகேட் ஆகி அப்பியர் ஆனால் இதுக்கு ஒரு ஆன்சர் சொல்லலாம். என்ன சொல்லலாம்னா, சார் நம்ம இதிகாசத்தில் இருக்கிற பாத்திரங்கள் மட்டும் எப்படின்னு கேட்டால், அவங்களுக்கு எட்டர்னல் லைஃப் உண்டு. தே லிவ் ஃபார் எவர். அவங்க எப்பவுமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க. நான் அந்த வார்த்தையை சொல்லட்டுமா, முடிந்து போனவர்கள் கதை என்றால் திருத்த முடியாது, அது வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் கதை என்பதால் கவி சக்கரவர்த்தி கை வைத்து சரியான மாற்றத்தை செய்கிறார். வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுடைய கதை மாறிக்கொண்டே இருக்கும், முடிந்து போனவர்களுடைய கதை மாறுவதற்கு வாய்ப்பில்லை. ராமனும் சீதையும் இந்தியாவில் ஒவ்வொரு வீட்டிலும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். எனவே வாழ்ந்து கொண்டிருப்பதற்குரிய மாற்றத்தை கவி சக்கரவர்த்தி செய்து காட்டுகிறார். எப்படி, இப்போ என்ன கேட்குறான் ஒரு பக்தன் கோபத்தில் ஒரு வருத்தத்தில் என்ன கேட்குறான், என்னங்க இது ராவணன் சீத்தம்மாவை தொட்டு தூக்கிட்டு போயிட்டான்னு கதை எழுதுறாங்க, அப்படி தொட்டு தூக்கிட்டு போனால் அவன் தலை வெடிச்சுக்க வேணாமான்றான். கேட்பான்ல தவிப்பில், என்னங்க இது நியாய நியாயம் இல்லையா, சீத்தம்மாவை தொட்டு ராவணன் தூக்கிட்டு போனான்னு சொன்ன அந்த ராவணன் தலை வெடிச்சிருக்க வேணாமா, அட 10 வெடிச்சிருக்க வேணாமா, அட 1 வெடிச்சிருக்கணும் இல்லை, ஏன் சார் வெடிக்கல, தொட்டு தூக்கிட்டு போனான்னா வெடிச்சிருக்க வேணாமா சார்னா. இப்போ கம்பன் பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த ஸ்டோரி அதுக்காக நகர்த்துறா இருந்தா, தொடவே இல்லைடான்ட்டான். இப்போ இந்த கதைக்குள்ளே ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டியிருக்கு, ஏன்னா ஒரு கொஸ்டின் இருக்குது, அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. தொடவே இல்லைப்பா, ஏன் கவலைப்படுற. இப்போ நம்ம எப்படி அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டால், வால்மீகி சொல்கிறார் இவர் மாற்றி சொல்கிறார்னு எடுத்துக்கூடாது. அந்த காலகட்டத்தில் கதை சொல்லுகிற போது வால்மீகி யதார்த்தமான உண்மையினை அப்படியே இந்த உலகத்துக்கு வழங்குகிறார். அப்படி வால்மீகி யதார்த்தமான உண்மையை வழங்கினா கூட மக்களுடைய மனதிலே ஒரு கேள்வி எழுமானால் அதற்குரிய மாற்றத்தை கொடுக்க வேண்டிய பொறுப்பு தனக்கு இருக்கிறது என்று கவி சக்கரவர்த்தி கம்பர் அதை மெல்லிதாக மாற்றி அமைக்கிறார். நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆழமாக ஒவ்வொரு பகுதியாக நீங்கள் போய் பார்த்தா தான் அந்த ஒவ்வொரு மாற்றத்துக்கும் என்ன அழகு என்ன காரணம் அப்படிங்கிறது தோன்றும். அந்த இதை ஏன் செய்கிறாரு, இதை என்ன காரணத்துக்காக செய்கிறாரு அப்படிங்கிறது யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கும். அப்படியே நேராக தழுவல்னு சொல்லி அச்சு அசல் அந்த கதையை அப்படியே கொண்டு போகாமல் எங்கெங்கெல்லாம் நகாசி வேலை இப்போ சூர்பனகை பற்றிய இயல்பில் மாத்துறாரு. வாலி வதம் முடிந்ததுக்கு பிறகு வாலியினுடைய மனைவி அவள் விதவை கோலத்தில் இருந்தாள் என்று கதையினுடைய தன்மையினை மாற்றுகிறார். ஆனால் அந்த மாதிரியாக நாங்கள் மொழிபெயர்ப்பு வால்மீகி ராமாயணம் படித்து பார்க்கும்போது அப்படி இல்லை. இந்த மாற்றங்கள் எல்லாத்துக்கும் நாம் வந்து அநாகரிகமான காரணங்கள் கற்பிக்கக்கூடாது, நாகரிகமான காரணங்கள் என்ன என்பதை பற்றி நாம் ஆராய்ச்சி பண்ணணும். மனித குலத்தின் சிந்தனை போக்கில் ஏற்படுகிற மாற்றங்களை உள்வாங்கி மாற்றங்களை செய்கிற உரிமை மகாகவிகளுக்கு உண்டு என்று கம்பன் நிரூபிக்கிற இடம் அது. They have that right. அவங்க வாங்குறாங்க, அதை மாற்றி கொஞ்சம் அந்த கதையை மாற்றி அவர் சொல்வதற்குரிய தன்மையோடு இருக்கிறார். இது கதை போக்கில் இருக்குது. நான் ஒரு கருத்து முதல்ல சொன்னேன், கவிஞன் ஏன் எழுதுனாங்கிற கேள்வியை கேட்டுட்டு அதை டிஸ்கஸ் பண்ணலை அப்படின்னு நிறுத்திட்டேன். அதாவது கவிதை அவனை யூஸ் பண்ணிக்குது அதனால் எழுதுறாருன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்தேன். கவிஞன் உட்காந்து அத்தானுக்கு அப்புறம் பொத்தான்னு போட்டால் கவிதை சரியாக வருமானு உட்காந்து எழுதுனா அதை படித்தவன்லாம் செத்தான், அவ்வளோதான். இதுக்கு எதுக்கு இது நல்லா இருக்குமா, அதுக்கு இது நல்ல, அதெல்லாம் இல்லை. அப்படி உட்காந்து எழுதுகிற கவிதை இல்லை அது. இவன் எண்ணித்தான் எழுதினானோ எண்ணாமல் எங்கிருந்தோ கொட்டினானோன்னு கேட்டான், இல்லை எங்கேருந்து கொட்டினா எப்படி கொட்டியிருப்பாமே. சில சொற்கள் சில அமைப்பு முறை இதெல்லாம் உட்காந்து எழுதி வர்றதில்லை சார், உட்காந்து எழுதி வார்த்தையை வார்த்தையாக பார்த்து அப்படிலாம் வர முடியாது. ஒரு சாதாரணமான ஒரு இடம், சீத்தம்மா திருமணம், ராமன் வந்து உட்காந்துருக்கிறார். அந்த ராமபெருமானை பார்த்து தசரத அந்த ஜனக மகாராஜா அப்படியே கண்ணிலேயே சாப்பிட்றாரு, அப்படியே
யார் இவங்க அப்படிலாம் கேட்குறாரு. இதெல்லாம் கதை பகுதியில் வர அழகான இடம். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் விஸ்வாமித்திர முனிவர் அந்த வில்லை போய் எடுத்து அதை என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கண்ணில் ஜாட காட்டுறார். இந்த முனிவர் மனசில் நிறைய நினைக்கிறாரு. நினைச்சதுக்கு அப்புறம் இதையெல்லாம் சொல்லுகிறார். யார்கிட்ட? ராமன்கிட்ட சொல்கிறார். நினைந்த முனி பகர்ந்ததெல்லாம் நெறி உன்னி அறிவனும் தன் புனைந்த சடை முடித்துளைக்கி போர் ஏற்றின் முகம் பார்த்தார். சதானந்த முனிவர் வில்லோட வரலாறு சொல்கிறார். இந்த வில்லு எப்படி என்ன ஏதுங்கிற வரலாறுலாம் சொல்லி முடித்தாரு. அப்படி முனிவர் சொல்லி முடித்த உடனே இந்த விஸ்வாமித்திரர் அப்படி திரும்பி ராமனை ஒரு பார்வை பார்க்குறார். நினைந்த முனி பகர்ந்த எல்லாம் நெறியுன்னி அறிவனும் தன் புனைந்த சடை முடித்துளைக்கி போர் ஏற்றின் முகம் பார்த்தான். வனைந்தனைய திருமேனி வள்ளலும் அம்மாதவத்தோன் நினைந்த எல்லாம் நினைந்து. அவர் என்னென்ன நினைச்சாரோ எல்லாத்தையும் நினச்சிட்டார். அவர் மனசில் என்னென்னலாம் ஓடிச்சோ அத்தனையும் உனக்கு அப்படியே உள்ளே வந்துருச்சு. அதாவது ஒரு சிஷ்யம் எப்படி இருக்கணுங்கிறது கிடையாது, குரு என்ன நினைக்கிறாருன்னு புரிஞ்சுக்கணும். சில மாணவர்கள் வாய்ப்பாங்க சார், விலைக்கு 300 முறை சொன்னால் கூட அந்த மூளைக்குள்ளே ஏறாது சார். ஆனால் நல்ல மாணவர்கள் அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி குறிப்பறிஞ்சு என்னங்கிறத அப்படி அது சேர்த்து செய்வாங்க. இவன் என்னென்ன நினைச்சானோ எல்லாத்தையும் நினைச்சான். நினைந்ததெல்லாம் நினைந்து அந்த நெடுஞ்சிலையை நோக்கினான். அந்த வில்ல என்ன பண்ணும் ஒரு பார்வை பார்த்தா. இதில் என்ன அழகு தெரியுங்களா, புலவர் திலகம் கீரன் ஒரு வரி எடுத்து ரொம்ப அற்புதமாக பேசுவார். புனைந்த சடை முடித்துளக்கின்னு எழுதுறார். விஸ்வாமித்திரர் சொல்கிற போது புனைந்த சடை முடித்துளக்கின்னு எழுதுறார். புனைந்தனா என்ன சார்? ஒப்பனை செய்யப்பட்ட ஜடாமுடி. ஏன் சார்? என்டி ராமராவா இவர் ஷூட்டிங்லேருந்து வரத்துக்கு செட் பண்ண மாதிரி செட் பண்ணிட்டு வந்திருக்கிறாரா? இவர் ஒரிஜினல் விஸ்வாமித்திரர் சார். இவர் என்ன ஒப்பனை பண்ணியிருக்க போகிறாரு? இப்போது வரத்துக்கு முன்னாடி ஒப்பனை பண்ணிட்டு வர வேண்டிய கட்டாயம் இவருக்கு ஏதாவது இருக்கா? அவர் என்ன சாரதா நம்பி ஆறுவர்னா? இல்லைங்க, வயசாகிறவங்க ரொம்ப ஒப்பனை பண்ணால் தான் கொஞ்சமாவது இளமையாக காட்டும். இப்படி பம்புள் காட்டி அப்புறம் எப்படி அப்புறம் ஒப்பனை பண்ணுங்க? நான் ஜெயராஜ் சாரை சொல்ல முடியுமா? சார், புனைந்த சடை முடித்துளைக்கி அப்படின்னா ஒப்பனை செய்யப்பட்ட ஜடாமுடி. இதை கம்பன் யோசிச்சு எழுதியிருப்பான்னு நினைக்கிறீங்களா? நினைந்த அதுக்கு எதுக புனைந்த, புனைந்த சடைன்னு போடலாம் அப்படி உட்காந்து எழுதியிருந்தா எவ்வளோ நாள் எழுதியிருப்பார் இந்த காவியத்தை? நினைந்த முனி வார்த்தை ஆரம்பிக்குது புனைந்த சடை முடித்துளைக்கி. புனைந்த சடை ஒப்பனை செய்யப்பட்ட முடி, அது அப்படி விளக்கிட்டு ஒரு பார்வை பார்க்குறார். புனைந்த சடை முடித்துளக்கி போர் ஏற்றின் முகம் பார்த்தார். இந்த புனைந்த சடைங்கிற வார்த்தை யோசிச்சு கம்பன் எழுதியிருப்பாரா? எண்ணாமல் எங்கிருந்தோ கொட்டினான். எப்படி எண்ணாமல் கொட்டினா? அந்த ஒரு வார்த்தைக்குள்ளே சார் விஸ்வாமித்திரர் பிரம்ம ரிஷி பெற்ற பட்டத்தின் வரலாறு இந்த ஒரு வரிக்குள்ள இருக்கு. எப்படி இருக்கு? இவருக்கு ஒரிஜினல் சார், இவர் சத்திரியன், இவர் தலையில் வச்சிருந்தது வைர கிரீடம். ஆனால் இவர் வசிஷ்டரோட மோதிட்டார். இவர் போய் பிரம்மரிஷி பட்டம் வாங்கணும்னு ஆசைப்படுறார். இவருடைய மனசில் பிரம்மரிஷியாக வாங்கணும்னு சொன்னால் அதுக்கு உரிய முறையான ரிஷியாக போயாகணும். அவர் வச்சிருந்த தங்க கிரீடம் எல்லாத்தையும் கயட்டிட்டார். அதுக்கப்புறம் ஜடாமுடி வைக்கிறாரு. இப்போ ஜடாமுடி வைக்காத ஒருத்தன் ஜடாமுடி வைக்கிறதா இருந்தால் வச்சவனை பார்த்து ஒப்பனை பண்ணி தானே வைக்கணும். புனைந்த சடி முடி துளக்கி போர் ஏற்றின் முகம் பார்த்தார். அவன் பரம்பரையில் ஜடாமுடி கிடையாது அவனுக்கு, அவனும் அவன் வச்சதே கிடையாது, புதுசாக வைக்கிறான் அவன் பரம்பரையில். அப்போ யார் ஜடாமுடி வச்சிருக்கிறாரு? அந்த முனிவரை பார்த்து ஒப்பனை செய்யப்பட்ட ஜடாமுடி. புனைந்த சடை முடி துளக்கி போர் ஏற்றின் முகம் பார்த்தார். அதாவது விஸ்வாமித்திரருடைய அந்த ஹேர் ஸ்டைல் ஒரிஜினல் இல்லை, அது எங்கிருந்தோ இன்னொருத்தரை பார்த்து ஒப்பனை செய்யப்பட்டது. உண்மைதானே? அவருக்கு பிரம்மரிஷி பட்டம் வாங்கணும்னு சொல்லி தானே அவர் இத்தனையும் செஞ்சார். இதை இந்த வரலாறு முழுவதையுமே ஒரு வரிக்குள் எப்படி சார் சொல்ல முடியும்? யோசிச்சு பிளான் பண்ணி இந்த இடத்துல எழுத முடியுமா? நான் அவனுடைய வரலாறு இங்கே புரிஞ்சுக்கிறாப்பில் எழுதுறேன், எழுத முடியாது. இதைத்தான் சொன்னேன், கவிதை கவிஞனை உபயோகப்படுத்தி கொள்ளுகிறதே ஒழிய கவிஞனால் கவிதையை உபயோகப்படுத்தவே முடியாது. அது ரெண்டு சேர்ந்து ஒரு வார்த்தை ஆகும், கபக்குன்னு உள்ளே வந்து விழும். அதுக்குள்ளே ஒரு பெரிய வரலாறே வந்து உள்ளே வந்து உட்காந்து. அது பிரம்மரிஷி பட்டம் பெற்ற கதையவே சார் ரொம்ப அழகான கதை சார். நம்ம நம்முடைய பாரம்பரியத்தில் சொல்கிற ஒன்றுலையும் ஒரு பெரிய அழகு இருக்குது சார். இது கம்பனு கொஞ்சம் டிவியேஷனாக இருந்தாலும் நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு பாடம் இருக்குது, அதுக்காக சொல்கிறேன். பிரம்மரிஷி பட்டம் வேணும்னு விரும்பிட்டார் விஸ்வாமித்திரர். அவர் என்ன நினைக்கிறாரு? வசிஷ்டர் தான் எக்ஸாமினர், இது ஒன் அண்ட் ஒன்லி எக்ஸாமினர். அவர் மார்க் போட்டால் ஒழிய பிஹெச்டி டிகிரி கிடைக்காது இவருக்கு.
போய் மார்க் வாங்கணும். அவர் சுலபத்தில் மார்க் போட மாட்டார். இப்போ வேறு சில பேராக இருந்தால் வேஷ்டி புடவைலாம் வாங்கி கொடுத்தா மார்க் போட்டுருவாங்க. ப்ராக்டிக்கல் பாஸ் பண்ணுறதுக்கு மெடிக்கல் காலேஜில் நிறைய வச்சுருக்கிறான் பல பேர். அதெல்லாம் ஒன்றும் அவர் வாங்கிக்க மாட்டார். அந்த காலத்தில் வாங்கிக்காத வாத்தியார்கள்லாம் இருந்ததால் அவர் ஒன்றும் பண்ண முடியாது, அவர் ஒன்றும் சரி கட்டவே முடியாது. இவர் என்ன பண்ண முடியும்? 1000 வருஷம் தவம் பண்ணாராம். ஓ, நல்லா தவம் பண்ணிட்டோமே, இப்போ போனால் நம்மளை அவர் அக்செப்ட் பண்ணுவார்னு கிட்டக்கு போனால் அது ஒரு கணக்கு சொல்கிறாங்க. அது எப்படின்னு கேட்டால், விஸ்வாமித்திரர் போய் இப்படி கும்பிட்ட உடனே வசிஷ்டர் இப்படி திரும்பி கும்பிட்டார்னா பிரம்ம ரிஷி பாஸ் ஆயாச்சுன்னு அர்த்தம். யூ ஆர் ஈக்குவலன் டு மீ, கும்பிட்டார். அதை விட்டுவிட்டு ரைட் ஹேண்ட் எடுத்து இப்படி பிளஸ் பண்ணிட்டார், ஃபெயிலுன்னு அர்த்தம். ஏன் ஸ்டில் யூ ஆர் சபார்டினேட் டு மீ, இது வாங்க அவ்வளோதான். இவர் 1000 வருஷம் மட்டும் போய் உட்காருவார் அப்படிம்பார். திரும்பி 1000 வருஷம் தவம் மட்டும் போய் உட்காருவார் எப்படிம்பார். திரும்பி ஒரு 1000 வருஷம் கழிச்சு போயிடுவார் எப்படிம்பார். இவர் என்ன பண்ணுவார்? இவர் ஒரு தடவை இதெல்லாம் முடித்து 1000 வருஷம் ஆகி எந்திரிச்சு போகும்போது விஸ்வாமித்திரன் நினச்சாராம், உள்ளுக்குள்ளே இந்த ஆளை போய் நானும் 1000 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பிட்டு பார்க்குறேன், ஒன்றும் பாஸ் போட மாட்டேங்கிறான். இந்த தடவை மட்டும் இவன் என்னை பாஸ் போடாட்டி இவனை உண்டு இல்லைன்னு ஆக்கிரம்பார். பேசிக் உள்ளே இருக்கிற க்ஷத்திரிய குணம், இவனை உண்டு இல்லைன்னு ஆக்கிரம்பார். இவன் என்னன்றதை நான் இன்றைக்கி பார்த்துடுறேன், இவன் எனக்கு இன்றைக்கி போடுறானா இல்லையா பார்த்துட்றேன்னு முடிவு பண்ணிட்டாரான். போய் ஆஸ் யூஷுவல் இவர் இப்படி கும்பிட்ட உடனே, ஆஸ் யூஷுவல் விஸ்வாமித்திரர் இப்படி கும்பிட்ட உடனே வசிஷ்டர் இப்படின்ட்டு ஒரு செகண்ட் சார் அப்படியே கொதிச்சுட்டார். இவர் உள்ளுக்குள்ள நம்ம இவ்வளோ பண்ணி என்ன பிரயோஜனம், இவர் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறார். அப்புறம் அடுத்த நிமிஷம் நினைச்சாராம், இவன் ஏற்றுக்கிட்டா என்ன ஏற்றுக்காட்டி என்ன, ஆஃப்டர் ஆல் என்னோடது என்னங்கிறது இவன் கையிலே இருக்கு, இல்லை கும்பிடாட்டி தான் என்ன, அவன் பதிலுக்கு மரியாதை கொடுக்காட்டி தான் என்ன, தேவையே இல்லை அப்படின்னு நினச்சி ஒரு செகண்ட் இப்படி திரும்பினாராம். வசிஷ்டர் கும்பிட்டாரான். புகழுக்கு ஏங்குகிறவர்கள் அவமானப்படுவது தவிர்க்க முடியாது. புகழை பற்றி கவலைப்படாதவர்கள் அவமானங்களையும் பெரிதாக எடுத்துக்கொள்வது கிடையாது. ஆனால் எடுத்துக்கொள்ளாத நிலை வருகிற போது தான் பிரம்மரிஷி ஆக முடியும். அதான் லைஃப்பில் சேலஞ்சஸ். ஒருத்தர் அங்கீகாரம் பண்ணினா என்ன, பண்ணாட்டி என்ன, எந்த நிலைக்கு போனா என்ன, இன்னொருத்தரோட அங்கீகாரத்திலே உயிர் ஒட்டிக்கிட்டு இருக்குது இல்லை இல்லை. இந்த ஒப்பனை செய்யப்பட்ட ஜடாமுடி அப்படிங்கிறதுக்குள்ளே ஒரு மனிதனுடைய முழு வரலாற்றை ஒருவரால் சொல்ல முடிகிறது என்றால் இது என்ன எழுத முடியுமா? அப்போ ஏதோ ஒன்று அவனை பயன்படுத்தி கொண்டே இருந்திருக்கிறது. இது மாதிரி நூற்றுக்கணக்காக சொல்லலாம், ஒவ்வொரு விஷயத்திலையும் அது மாதிரி சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லாத்த விட சார் எனக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஒரு கம்பன்ட்டை நான் கேட்க விரும்புகிற ஒரு பெரிய கேள்வி, கடவுளை பற்றி ஒவ்வொரு காண்டத்திலையும் கடவுள் வாழ்த்து பாடுறார். பாடிக்கிட்டே போகும்போது ஒவ்வொரு முறை ஒரு நகாசு வேலை பண்ணிக்கொண்டே போகிறார். அதில் ஒரு கடவுள் வாழ்த்து தான் ஒரு பாடல், அதை பார்க்கும்போது ஒரு வியப்பு வருது. ஒன்றே எண்ணில் ஒன்றேயாம், ஒன்றுன்னு நினச்சா ஒன்று, பல என்று உரைக்கின் பலவேயாம், நிறையன்னு சொன்னால் அது நிறைய, பல என்று உரைக்கின் பலவேயாம், அன்றே எண்ணில் அன்றேயாம், கடைசி அப்படின்னு எயிட்டா, அன்றே எண்ணில் அன்றேயாம், ஆமே எண்ணின் ஆமேயாம். நீ ஆம்னு சொல்றியா அப்போ அது ஆம் தான், அன்றுன்னு சொன்னால் அது அன்று, இன்றே எண்ணில் இன்றேயாம் இல்லைன்னு சொல்லிட்டா இல்லை தான், இன்றே எண்ணில் இன்றேயாம், உளது என்று உரைக்கில் உளதேயாம், உள்ளதுன்னு சொன்னால் உள்ளது தான், நன்றே நம்பி குடி வாழ்க்கை நமக்கு இங்கு என்னோ பிழைப்பு அம்மா. ஐயோ நான் என்னன்னு சொல்வேன், நமக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியும், நமக்கு இங்கு என்னோ பிழைப்பம்மா. சார் இந்த பாட்டில் கடவுளுங்கிறத பற்றிய ஒரு பியூட்டிஃபுல் டெஃபனிஷன் இருக்குது, ஆனால் 1000 கொஸ்டின் இருக்கு, அது யாருன்னு சொல்லி தொலைக்கப்படாத. இவ்வளோ சுற்றி வளைச்சு எல்லாம் விவரமாக சொல்கிறீங்களே சார், அது யாருன்னு சொல்லப்படாத. அது ராமர் தான் சொல்லிட்டு போகிறது, பெருமாள் தான் சொல்லிட்டு போகிறது, இல்லை சிவன் தான் சொல்லிட்டு போகிறது, ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போகலாமா இல்லையா? சொல்லலை. ஆனால் எப்படி வேணாலும் நீங்கள் அர்த்தம் பண்ணிக்கிறதுக்கு வசதியாக, ஒன்றுன்னு சொன்னால் ஒன்றுப்பா, பலன்னு சொன்னால் பலதுப்பா, அன்றுன்னு சொன்னால் அன்றுப்பா, இன்றுன்னு சொன்னால் இன்றுப்பா, உண்டுன்னு சொன்னால் உண்டுப்பா, இல்லைன்னு சொன்னால் இல்லைப்பா, நீ எதுக்குப்பா எல்லாம் சொல்லிகிட்டே போகிற, அவரை நீ எதுக்கு, எனக்கு ஈஸியாக சொல்லி தெளிக்க மாட்டியா? மன்னிச்சுங்க சார், நம்மால் எப்படி எதிர்பார்க்குறான், எல்லாத்துக்கும் ரெடிமேட் ஆன்சர் எதிர்பார்க்குறான். ரெடிமேட் ஆன்சர் நர்சரி ஸ்கூல் குழந்தைக்கு கிடைக்கும், ஆனால் ரெடிமேட் ஆன்சர் PhD பண்ணுறவனுக்கு என்றைக்குமே கிடைக்காது. நீ தான் கண்டுபிடிக்கணும், அவங்களாம் தேடணும். இந்த விஷயத்தில் சொல்கிற வார்த்தைக்கு இன்னொரு படி மேலே போய் சொல்கிறேன், கடவுள் விஷயத்திலும் பல பேர் ரெடிமேட் விடைகளை எதிர்பார்க்கிறார்கள்.
உண்மையான ஞானிதான் கடவுள் விஷயத்தில் தேடி உண்மையை கண்டுபிடிக்க முடியும். ரெடிமேட் ஆன்சர்கள் கடவுள் விஷயத்தில் பயன்படாது. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற பெரும் பிரச்சனைக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வி எக்ஸ்பெக்ட் ரெடிமேட் ஆன்சர்ஸ். அப்படியே சொல்லு, அப்படியே சொல்லு, தெளிவாக சொல்லு. இப்போ நான் இன்னொரு பகுதி டிராவல் பண்ண விரும்புகிறேன். இட்ஸ் எ வெரி சீரியஸ் இஷ்யூ. இன்னைக்கு இருக்கிற சொசைட்டியில் என்ன கஷ்டம்னு கேட்டிங்கன்னா, போலரைசேஷன். தட் இஸ் கால்டு போலரைசேஷன். ஏதாவது ஒரு போலார் போயிடு, அதாவது இந்த பக்கம் போய் நில்லு, ஒன்று வட துருவத்துக்கு போ இல்லை தென் துருவத்துக்கு போ, நடுவில் நிற்காது, எதையுமே நீ சொல்லாது, யூகிக்கும்படியாக இடம் கொடுக்காது. இந்த பக்கம் போ, அந்த பக்கம் போ, ஒன்று இந்த சிந்தனையோடு இல்லை அந்த சிந்தனையோடு, ஒன்று முதலாளியார் இல்லாட்டி தொழிலாளியார், ஒன்று கம்யூனிசம் பேசு இல்லாட்டி முதலாளித்துவம் பேசு, ஒன்று இந்த இசம் பேசு இல்லாட்டி அந்த இசம் பேசு, ஒன்று நீ மொழி அப்படி இரு அப்படி இப்படி இரு. சார் வெரி சாரி, போலரைசேஷன் இஸ் வெரி டேஞ்சரஸ்னு ஏன் யாருக்கும் தெரில. எப்படி ஒரு போலாருக்குள்ளே போய் நம்ம உட்கார முடியும்? இன்னும் சரியாக சொல்ல போனால், உலகத்தை பற்றி தெரிஞ்சவனுக்கே தெரியும், இந்த உலகத்திலே வாழ தகுதியற்ற இடங்கள் துருவங்கள். துருவத்தில் வாழ முடியாது, எல்லையற்ற பனி இருக்கும். இந்த உலகத்தின் படைப்பிலேயே வாழ தகுதியற்ற இடங்களாக துருவம் இருக்கிற போது, நம்முடைய சிந்தனைகளிலும் இன்றைக்கு துருவ பிரதேசங்களில் பயணிக்க வேண்டும் என்று நினைத்தால், இஸ் இட் ப்ராக்டிக்கலி பாசிபிள்? ரொம்ப ஆழமான கேள்வி சார். எல்லாம் போலரைசேஷனில் போயிட்டான். இப்போ பாருங்களேன், ஒரு ரிலிஜன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு ஹிந்து காட், ஒரு கிறிஸ்டியன் காட், ஒரு இஸ்லாம் காட். சி, இட்ஸ் எ வெரி ப்ராக்டிக்கல் க்வெஸ்சன். வெவ்வேறு கடவுள்கள் ஃபைல் பார்க்குமா? மேலே தனித்தனி டிபார்ட்மெண்ட் வச்சுக்குமா? இது எங்கால் இல்லைப்பா, ஃபைலில் நம்பர் உனக்கு மாற்றி விடுறேன், நீ கொஞ்சம் பார்த்துக்க, அந்த பக்கமாக வர அவனை நீ பார்த்துக்கோ, இது அதெல்லாம் பாசிபிலிட்டி இருக்கா? இப்போது ஒரு போலரைசேஷன், நான் இந்த மதம்னு சொல்லு, நான் இன்ன இயக்கம்னு சொல்லு, நீ இன்ன பகுதின்னு சொல்லு, இதில் இருக்கிற கரெக்ட் எடுத்துக்கிறேன், இதில் இருக்கிற கரெக்ட் எடுத்துக்கிறேன், இதில் இருக்கிற தப்பை சொல்கிறேன், இதில் இருக்கிற தப்பை சொல். நோ, நீ ஏதாவது ஒரு போலாருக்கு ஓடு, ஒரு போலாரில் போய் நில்லு. எனக்கு இந்த இடத்துல தான் கம்பன் உதவி செய்கிறான். சிந்திக்கும் முறையில் போலரைசேஷன் இஸ் வெரி டேஞ்சரஸ் என்பதை புரிய வைத்து, இந்த உலகத்தில் எல்லாமாய் சிந்திப்பதற்கு இடம் கொடுக்கக்கூடிய தன்மைதான் கடவுளின் தன்மை என்பதை இந்த பாடலில் மிகவும் அழகாக விளக்கி காட்டுகிறார். ஏன்னா நீங்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாது, கடவுள் ஒன்றாவும் இருக்கலாம். நான் ஏன் காரணம் சொல்கிறேன், இப்போ ஒன்றே ஒன்று தான் கடவுள், அதுக்கப்புறம் வேறு கடவுளே இல்லைன்னு சொல்கிறதா இருந்தால், சார் நீங்கள் சொல்கிறபடி இன்னொன்னா இருக்க முடியாதுன்னா அவர் எப்படி சார் கடவுளாக இருக்க முடியும்? இப்போ என்ன சொல்கிறாங்க, கடவுளுக்கு உருவமே சொல்லக்கூடாதுன்னு சில பேர் பிடிவாதமாக சொல்லுவாங்க. கடவுளுக்கு உருவம் கிடையாது, உருவமே சொல்லக்கூடாது அப்படிம்பாங்க. நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா, நீ யார் அதை முடிவு பண்ணுறதுக்கு? அவர் வேணும்னா ஒரு உருவத்துக்கு வருதுன்னு ஆசைப்பட்டால் நீ எல்லாம் வரக்கூடாது, நீ கடவுள் அப்படி வரக்கூடாது உனக்கு நம்ம சொல்ல முடியுமா? இப்போ ஒரு கேள்வி கேட்கட்டுமா, எனக்கு 67 வயசு ஆச்சு, அப்படிமா புத்தி வரலன்னு கேட்குறீங்களா? 67 வயசு ஆச்சு எனக்கு, 67 வருஷத்துக்கு தான் நான் எங்கே இருந்தேன், எங்கே இருந்தேண்ணா தெரியாது. 67 வருஷத்துக்கு முன்னாடி இல்லாமல் இருந்தேன்னா ரைட், இப்போ 67 வருஷமாக இருக்கிறேன்னா ஆமாம், இன்னும் ஆசைப்பட்டா 20 வருஷம் இருப்பேன்னா தெரியல ரைட், ஒரு 87-89 அதுவே பேராசை தான், ஒரு 87-90 வயசு வரைக்கும் இருந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. ஆமாம், 90 வயசுக்கு அப்புறம் இல்லை. நல்ல கவனிங்க, இல்லாமல் இருந்த நான் இருந்தவனாய் மாறி மீண்டும் இல்லாமல் போக முடியும் என்றால், இல்லாததாய் வெளிப்படுகிற கடவுள் அவசியப்பட்டால் இருப்பதாய் வெளிப்பட முடியாதா? இட் ஹாஸ் எவ்ரி ரைட் சார், அது வடிவம் எடுக்கணும்னு நினச்சா எடுத்துடும், இல்லாட்டி நரசிங்க பெருமாள் வருவாரா? நம்ம நரசிம்ம பெருமாள்னு ஒரு கான்செப்ட் வச்சுருக்கிறோமே, அது வரைக்கும் அப்படி ஒரு உருவமே கிடையாது. நரசிம்ம பெருமாளுக்கு அவங்க அப்பா நரசிம்மம், அம்மா நரசிம்மம் உண்டா? ஏதாவது ஒரு அந்த 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 ஹெரிடிட்டியில் தான் வருதா? அது இல்லையே. திட்டம்னு ஒன்று உண்டாகுது, நரசிம்மம்னு ஒன்று உண்டாகுது, தூண்லேருந்து வெளியே வந்ததுன்னு கதை எழுதி வச்சுருக்கிறோம். என்ன அர்த்தம் சார்? இந்த லிமிட்டேஷன் எல்லாம் எங்கே செல்லுபடி ஆகாதோ அதுக்கு தான் சார் கடவுள்னு பேர். நம்ம லிமிட்டேஷன் எங்கே செல்லுபடி ஆகாதோ அதுக்கு தான் கடவுள்னு பேர். சார் இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனால் அதில் தான் பெரிய உண்மை அடங்கியிருக்கு. இப்போ பாருங்களேன், இப்படி ரிவர்ஸில் சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்க, நான் இருக்கிறேன், உடம்போடு இருக்கிறேன், பேச்சோடு இருக்கிறேன், உயிரோடு இருக்கிறேன், இருக்கிறேன். எவ்வளோ நாள் இருக்க முடியும்? நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் வருஷம் போனால் காணாமல் போயிடும். இப்போ சுயிசோன்னு ஒருத்தர் இருக்கிறான்னு கண்ணுக்கு தெரியுது, கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு இல்லாமல் போயிட்டார். இப்போ இதை பார்த்தா ஒரு உருவம் இருக்குது, என்ன நினைக்கிறோம், ஓ இவர் இருக்கிறார், இருப்பது போல் விளங்கி இல்லாமல் போவது நான், இருப்பது போல் விளங்கி இல்லாமல் போவது நான்,
கடவுள் நேரா நீங்க கண்ணுக்குள்ள பார்க்க முடியலன்றீங்க, இல்லாதது போல் காட்டி எப்போதும் இருந்து கொண்டே இருப்பது கடவுள். இருப்பது போல் காட்டி இல்லாமல் போவது நான், இல்லாதது போல் காட்டி எப்போதும் இருந்து கொண்டே இருப்பது கடவுள். அப்ப நம்ம அந்த தத்துவத்தை அடிப்படையை விளங்கிட்டோம்னு சொன்னா அதுக்கு நேம் ஃபார்ம் இதெல்லாம் வேணும்னா ஒரு நேம்ல வரும், வேண்டாம்னா அது ஃபார்ம் இல்லாம போகும், எப்படி வேணாலும் இருக்க முடியும்ல. இந்த தத்துவத்தை நம்ம விளங்கிக்கணுமா இல்லையா? உருவத்தில் இல்லைன்னா அது எப்பவுமே உருவத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னா அதையும் அது இஷ்டப்பட்டா உருவத்தில் வரும். உருவத்தில் இருக்கிறது உருவம் இல்லாமல் இருக்க முடியாது. ஏன் முடியாது? வேணா உருவம் இல்லாமல் உட்காந்துக்கும். அட எதுவாக வேணாலும் இருக்கக்கூடியது தான் கடவுளுங்கிறத சொல்லும்போது இதை விட அழகாக எப்படி சார் சொல்ல முடியும்? உண்டுனா உண்டு, இல்லைன்னா இல்லை, இருக்குன்னா இருக்கு. நீ எப்படி நினைக்கிறியோ அப்படி அது கையில் கிடைக்குது. ஒன்றே எண்ணில் ஒன்றேயாம், பல என்றுரைக்கில் பலவேயாம், அன்றே எண்ணில் அன்றேயாம், ஆமே எண்ணின் ஆமேயாம், இன்றே எண்ணின் இன்றேயாம், உளது என்றுரைக்கில் உளதேயாம், நன்றே நம்பி குடிவாழ்க்கு. அதாவது இந்த இறைநிலை என்பதை இதை விட அழகா விளக்க முடியுமா? முடியலையே. இன்னொன்று, எவ்வளவோ ஆழ்வார்களை வழிமொழிந்து பாடுகிறார் கம்பர், சில இடங்களில் கொஞ்சம் அப்படி பைபாஸ் பண்ணிட்டு போவார். இதெல்லாம் கூட கம்பர்ட்ட நான் ஆச்சரியப்பட்டு கேட்குறேன், எப்படியா பழசுலேருந்து மாத்திர வால்மீகி கதையில் கொஞ்சம் லேசாக திருத்தம் பண்ணுறேன், சில ஃபிலாசபியில் கொஞ்சம் போய் கொஞ்சம் கை வைக்கிறேன், கொஞ்சம் கூட கொஞ்சம் ஒட்டுற. நம்ம முன்னாடியே பார்த்துருக்குறோம், நம்மாழ்வாருடைய பாசரத்தில் இறைவனை பற்றி ஆணில்லை பெண்ணில்லைன்னு சொன்னால் கூட அன்மிகுதி போட்டு அது ஆண்பாளுங்கிற தன்மையில் கொண்டு வருவாங்க. நீங்கள் இதை ஒரு பெரிய சிக்கல், கடவுளுக்கு உருவமில்லை என்று பேசுகிறவர்கள் கூட அவன் என்று முடிப்பார்கள். உருவமில்லாத ஒன்று ஆண்பாலாக எப்படி இருக்க முடியும்? உருவமில்லாத ஒன்று ஆண்பாலாக எப்படி இருக்க முடியும்? ஃபிலாசபின்னு நம்ம சர்ச்சை பண்ண ஆரம்பித்தா கொஞ்சம் கஷ்டமாக போயிடும். உருவம் இல்லாத ஒன்று எப்படி ஆண் என்பதை நம்ம முடிவு செய்ய முடியும்? இதெல்லாம் நம்முடைய ஐடியாஸ், அவர் ஐடியாஸ் அபவுட் காட், கடவுளை பற்றி நம்ம வச்சுக்கிற அபிப்பிராயங்கள். அப்போது இது எல்லாத்தையுமே நம்ம அப்படியே இப்படியும் பார்க்கலாம்னா பார்க்கலாம், ஆனால் பழசுலேருந்து கொஞ்சம் டிவியேட் ஆகி மேலே போகணும் அப்படின்னா அதுக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு உள்ளொளி வேணும். இது கம்பன்ட்ட இருந்தது, அதான் நான் கம்பன்ட்ட ஆச்சரியப்படுறேன். இப்படி வச்சுங்களேன், எனக்கு தேவாரம் திருவாசகத்தில் திருவாசகம் ரொம்ப பிடிக்கும், தேவாரமும் பிடிக்கும் ஆனால் திருவாசகம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் திருவாசகம் படிக்கும்போது ஒரு இடம் மட்டும் எனக்கு சாப்பாட்டில் கல் வந்த மாதிரி இருக்கும், சாப்பாட்டில் கல் வந்த மாதிரி இருக்கும். சக்கரை பொங்கலில் சாப்பாட்டில் கூட ஜெயிச்சுக்கலாம், ஏன்னா பல பேர் வீட்டில் அதுக்கு போட்டு ரெடி பண்ணியிருப்பாங்க. ஆனால் சக்கரை பொங்கலில் கல் வந்தால் எப்படி சாப்பிட்றது கஷ்டம், ஏன்னா அது கல்கண்டா இருக்குமோன்னு வேற கடிச்சு பார்க்கணும்னு வேற தோணி ஏமாந்துடும். அரிசி சோறாக இருந்தால் சொல்ல மாட்டேன் கல் தான் தள்ளி வச்சுருவோம், இது ஒருவேளை கல்கண்டாக இருக்குமான்னு கடித்து சொத்தப்பல்ல உள்ளே போய் மாட்டிக்கிட்டு அவஸ்தப்படுவோம் ஆச்சுங்களா. சக்கரை பொங்கலில் கல் வந்த மாதிரி அப்படி சொல்லிக்கிட்டே வரும்போது எங்கே உறுத்தும்னா, எங்கள் மாணிக்க வாசல் சும்மா விட மாட்டார், திருமாலை ஒரு குட்டு குட்டுவார், மாலரியா நான்முகனும் காணாமலை அப்படிம்பார். அப்புறம் அதோடு நான் கொஞ்சம் டீசெண்டாக சொன்னேன், சில இடத்துல கொஞ்சம் கூடவே குட்டுவார். எனக்கு திருவாசகம் படிக்கும் போதெல்லாம் அழுக வரும், இந்த இடத்துல வரும்போது அழுக வராது. ஏன் வராது? என்னங்க இவர் திருமாலை விட்டு வைக்கக்கூடாதா? ஏன் இப்படி சேர்த்து சேர்த்து பாடுறார்? இப்போ எனக்கு மாணிக்க வாசகர் மேலே வித் முழு மரியாதையோடு பார்த்தா கூட கொஞ்சம் இதை தவிர்த்துருக்கலாமோன்னு ஒரு நினப்பு வருது. ஞான சம்பந்தர் மேலே முழு மரியாதையோடு நம்ம பார்த்தா கூட என்ன என்ன ப்ராப்ளம் மனசுக்குள்ளே வருது? இந்த சமணர்கள் எல்லாம் ஒரு வாங்கும்போது தவிர்த்துருக்கலாமோ அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஞான சம்பந்தருடைய தேவாரம் ஆல் இண்டியா ரேடியோவில் 10 பாட்டு பாடவே முடியாது, யாருக்கா தெரியுமா? ஞான சம்பந்தருடைய தேவாரம் 10 பாட்டும் ஆல் இண்டியா ரேடியோவில் ப்ராட்காஸ்ட் பண்ணவே மாட்டாங்க. ஸ்டீபால் டிஜிபியாக இருந்தபோது ஸ்டே வாங்கினார், ஐ திங்க் ஸோ. சமணர்களை குறைச்சி ரெண்டு வரி வருது, அதனால அதை பாடக்கூடாது, அந்த ரெண்டு அந்த பேரை உருவிடணும் அப்படின்னு அந்த அந்த பாடக்கூடாது. இதுதான் என் வம்பு. சமணர்களை பற்றிய செய்தி வருது, முழுசாக பாட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டே வாங்கினதான் ஒரு நியூஸ், கேள்விப்பட்டது. ஆச்சா, இது எதுக்கு சொல்ல வரேன்? ஞான சம்பந்தர் பாடிக்கிட்டே வரும்போது அவ்வளவு பிரமாதமாக பக்தி போகும்போது ஒரு குட்டு குட்டுறார் சமணத்தை, மாணிக்கவாசர் பாடிக்கிட்டே வரும் வைஷ்ணவத்தை ஒரு குட்டு குட்டுறார். இப்போ இதையும் தவிர்த்து இன்னும் பிரமாதமாக இருக்கலாமோ அப்படின்னு மைண்டில் தோணுது பாருங்க. இதுக்கு என்ன வேணும்னா, முன்னோர்களுடைய கருத்தை ஏற்றுக்கொண்டே வருகிற போது எங்கே கொஞ்சம் டிவியேட் பண்ணணுமோ அங்கே டிவியேட் பண்ணுறதுக்கான ஒரு தைரியம் இருக்கணும். இப்படி சொல்லட்டுமா நான் அது ஒரு வார்த்தையில், முன்னோரை எல்லாவற்றிற்கும் பழிப்பதும் தவறு, முன்னோர் வழி என்று சொல்லி
அதில் சில சிக்கல்களையும் ஏற்றுக்கொள்வதும் தவறு. முன்னோருடைய வழியில் போகணும், முன்னோருடைய வழிக்கு மரியாதை கொடுக்கணும். ஆனால் எங்கே அது இன்றைய கால சூழ்நிலைக்கு ஒத்து வரலையோ அங்கே டிவியேட் பண்ணுறதுக்குரிய ஒரு தைரியமும் நமக்கு தேவை. இது கம்பனுக்கு இருந்ததால தான் சில மாற்றங்களை கம்பன் இந்த உலகத்தில் விதைத்து கொண்டே போகிறார். இப்போ ஒரு அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறோம் பாருங்க. பொதுவாக ஒரு வைணவ மனமுடையவருடைய விருப்பம் என்ன இருக்குன்னு கேட்டால் வைகுந்தம் போகணும், வைகுந்தம் போகணும், வைகுந்தம் போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். இப்போ இந்த கருத்திலேருந்து இந்த அங்கே போவது மட்டும்தான் சுகம் அப்படிங்கிறத தாண்டி சிந்தித்த மகான்கள் உலகத்தில் இருக்கிறாங்க. நின் புகழில், நின் புகழில் வைகுந்தம் சிந்தையிலும், இது ஆழ்வாருடைய பாசுரம், நின் புகழில் வைகுந்தம் சிந்தையிலும், வைகுந்தம்ங்கிறது எப்படி விளையாடுறாரு பாருங்க, வைகுந்தம் அது, நின் புகழில் வைகுந்தம் சிந்தையிலும் மற்றினிதோ நீ அவருக்கு வைகுந்தம் எந்தருளும் வான் அப்படின்னார். இப்போ வைகுந்தம்ங்கிறதுக்கு ரெண்டு கான்செப்ட் இருக்கு, பெருமாள் மேலே கொடுக்கறது வைகுந்தம் அப்படின்னு. ஆனால் ஒரு ஆழ்வார் என்ன சொல்கிறாரு, அது இருக்கட்டும்பா, என்னதான் நீ மேலே ஒரு வான் கொடுத்தா கூட என்னுடைய இந்த புத்திக்குள்ளே வைகும், நீ வந்து உட்காரப்பார், உன் புகழை நான் நினைக்கிறேன் பாரு, எனக்கு என்னமோ அந்த வைகுந்தத்தை விட இந்த வைகுந்தன் இந்த இட சுகம்ட்டார். இப்போ இதை எப்படி நம்ம தப்புன்னு சொல்ல முடியும், அதுதான் சரி என்பதும் இல்லை, இதுதான் சரி என்பதும் இல்லை. கிவாஜா மாதிரி சொல்லலாம், அதுதான் சரி என்பதும் இல்லை, இதுதான் சரி என்பதும் இல்லை, இரண்டும் சரியாக இருக்க வாய்ப்புண்டு. கிவாஜா அப்படி தான் பேசுவார் அந்த காலத்தில். அப்போ ரெண்டையும் கொள்ளுவதற்கு வழி இருக்குது. நான் என்ன கருத்துக்கு வரேன், போலரைசேஷன் இஸ் ஆல்வேஸ் டேஞ்சரஸ். ஒரு பக்கத்துக்கு ஒன்று தள்ளி கொண்டு போயிட்டோன்னு சொன்னால் அப்புறம் நடுநிலை என்பது என்ன, நடுவில் என்ன செய்தி இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியாமல் போயிடும். கவி சக்கரவர்த்தி கம்பன் அதை மிக தெளிவாக பண்ணுறார். சார், ஐயா ராயசு அவர்கள் கம்பனில் சிவன் அப்படின்னே எழுதுகிறார். இப்போ யோசிச்சு பாருங்க, அது ஒரு வைணவ இலக்கியம். சிவனை குறிப்பிடுகிற போது ஒரு சொல் இழித்தோ பழித்தோ குறிப்பிடாமல் சிவனுடைய பெருமை குறையாமல் அப்படியே எழுதி காட்டுகிற திறன் கம்பருடைய திறன். மறந்தும் ஒரு வரி கம்பனை அந்த சிவனை குறைச்சோ பழிச்சோ ஒரு வார்த்தை கம்பன்ட்டு நீங்கள் பார்க்க முடியாது. அப்போ அது ரிஃபைன்டு, ஒரு தலைமுறையிலேருந்து அடுத்த தலைமுறைக்கு வருகிற போது அது ஒரு ரிஃபைன்டு நேச்சர், சுத்திகரிக்கப்பட்ட ஒரு பண்பு. இது இன்றைய தேதிக்கு உலகத்துக்கு தேவையான ஒரு பகுதி. மனிதர்கள் சிந்திப்பது எப்படி என்பதற்கு அது ஒரு அடையாளம். இன்னொரு செய்தி, இது வந்து கம்பன்ட்டு நான் வைக்க விரும்புகிற வேறு ஒரு வகையான ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கும் விடை காண்பது கொஞ்சம் சிரமம். ஜடாயுவுக்கு ராமர் சந்திக்கிறார். சந்திக்கும்போது ஜடாயு கேட்குறார், தசரதன் சௌக்கியமாக இருக்கிறானான்னு கேட்குறார். அப்போ தசரதர் இறந்து போயிட்டார். இந்த செய்தியை சொன்ன உடனே வருத்தத்தில் ஜடாயு பேசுகிறார், தயிருடைக்கும் மத்தென்ன உலகை நலி சம்பரனை தடிந்த அந்நாள். அப்போ அந்த யுத்தம் நடந்தபோது, சம்பராசுரன் யுத்தம் நடந்தபோது, அயிர் கிடக்கும் கடல் வலைய தயலறிய நீ உடல் நான் ஆவி என்று. என்ன சொன்னார், நீ உடல் நான் ஆவி. ஜடாயுவை பார்த்து சொன்னாரா, நீ உடல் நான் ஆவி, நீ உடல் நான் ஆவி என்று செயிர் கடத்தல் செய்யாத திருமணத்தாய் செப்பினாய். நீ சொன்ன, நல்ல கவனிங்க அந்த வார்த்தை எப்படி வருது பாருங்க, நீ உடல் நான் ஆவி, நீ உடம்பு. யார், ஜடாயுவை பார்த்து தசரன் சொன்னாரா, நீ உடல் நான் ஆவி என்றார். இந்த பாட்டோட அடுத்த வரி, ஜடாயு இப்போ கிடக்கிறாரு, உயிரோடு இருக்கிறாரு, ஆனால் தசரதன் மேலே போயிட்டாரு. அப்போ என்ன சொல்லணும், நீ உடல் நான் ஆவின்னு சொன்னார்னா நீ உடல், ஜடாயுவ உடல்னு சொன்னாரு, தன் ஆவின்னு சொன்னார். அடுத்த வரி என்ன தெரியுமா, உயிர் கிடக்க, இங்க உயிர் இங்கேயே இருக்கு ஆனா உடம்பு எடுத்துட்டு போயிட்டான், யாரு, யமன். உயிர் கிடக்க விசும்பு ஏற்றினார் உணர்விறந்த கூற்றினாரு, அறிவில்லாத யமன் இந்த காரியத்தை செய்து விட்டாரு அப்படின்னு. இந்த பாடல் ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய பாடல். சார், முதல் வரியில சொல்லும் போது எது உடல் எது ஆவி, அந்த முதல் வரி சொல்லுகிற போது நீ உடல் நான் ஆவின்னு ஜடாயு பார்த்தோம்னா ஜடாயு உடல் ஆகிறார், தசரதர் ஆவி ஆகிறார். ஆனால் அடுத்த வரியில் உயிர் கிடக்க, உயிரை விட்டுட்டு உடம்பு தூக்கிட்டு போயாச்சு அப்படின்னா இது ஒன்றுக்கொன்று முரண்பாடா இல்லையா, இது ஒரு பெரிய கேள்வி. இதுக்கு விடை அப்புறம் பார்ப்போம், முடிஞ்சால் பார்ப்போம். சிற்பி, பேராசிரியர் சிற்பி ஒரு கட்டுரை இருக்கிறார், பெரிய பெரிய மகாகவிகள் எங்கே செருக்கியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதிட்டு வர்றார். ஆங்கில கவிஞர்கள்
நிறைய பேரை பற்றி ஒரு பட்டியல் போட்டே வரார். அட எவ்வளோ பெரிய கவிஞனாக இருந்தாலும் ஒரு சில இடத்துல கொஞ்சம் இடராதா, அது மாதிரி கொஞ்சம் ஸ்டிப்பில் அப்படி விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். இதை நம்ம எடுத்து பார்க்கும்போது நீ உயிர் நீ உடல் நான் ஆவி அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுகிற முறையை கொஞ்சம் மாற்றி பார்த்தா ஓரளவு பொருள் மாற்றி கிடைக்கும். இப்போ கேள்வி கம்பன் எடுத்து நம்ம கேட்குற கேள்வி என்னப்பா அப்படி முதல் வரியில் எப்படி எழுதியிருக்கிறேன் ரெண்டாவது வரியில் எப்படி எழுதியிருக்கிறேன் நம்ம கேள்வி கேட்க விரும்புகிறோம். ஆனால் அதை தாண்டி சிந்திப்பதற்கு அங்கே ஒரு இடம் இருக்குது. என்ன இடம் இருக்குது தாண்டி சிந்திப்பதற்கு? நீ உடல் நான், நீ என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னேன், உடல் நான் வாங்க, நீ உடல் நான் ஆவின்னு பிரிக்கிறதுக்கு பதிலாக நீ உடல் நான், நீ உடம்பு நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அதை எடுத்துக்கலாம். கொஞ்சம் வலிந்து சிரமப்பட்டு, ஏன்னா சில சமயத்தில் சில கெட்டிக்கார அட்வொகேட்டு எப்படியும் காப்பாற்றிடுவான். அந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம்? நீ உடல் நான் சொன்னேன் அப்படின்னு பிரித்து பார்த்து கொஞ்சம் வலிந்து, அதெல்லாம் பேராசிரியர்கள் நம்முடைய தமிழ் படித்தவங்கள்ட்ட விட்டா போகிறோம், எதை வேணாலும் ரொப்பிடுவாங்க. இதை அதை எப்படி பிரித்து போட்டு அப்படி இப்படி போட்டு அது என்னென்ன மாதிரி ஃபில்லப் பண்ணுமோ அப்படிலாம் ஃபில்லப் பண்ணி எல்லாத்தையும் மாற்றிடுவாங்க. அந்த மாதிரி நான் அர்த்தத்தில் சொல்லலை. அது அது அந்த இடம் ஒரு சர்ச்சைக்குரிய இடம். ஒரு பெரிய மகாகவி நீ முதல் வரியில் அப்படி சொல்கிற ரெண்டாவது வரியில் எப்படி சொல்கிற எங்களை யோசிக்க வைக்கிறியப்பா அப்படின்னு சிற்பி அதே கோணத்தில் பார்க்குறார். இது கம்பனுக்கு ஏற்பட்ட ஒரு இடரல் அப்படிங்கிற மாதிரியே பதிவு பண்ணுறார் அவர். அது மாதிரி நிறைய உலக மகாகவிகள் பல பேரை சொல்கிறார் எங்கெங்கே எங்கெங்கே இடத்துல சின்ன சின்ன ஸ்லிப் அடிச்சிட்டாங்க அப்படின்னு. அதை அப்படி கொள்ளலாம் இல்லை வேறு மாதிரி சிந்தித்து பார்ப்பதற்கும் இடம் இருக்குது. இந்த பேச்சினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டால், எனக்கு ரொம்ப மனதுக்குள்ளே ரொம்ப ஒரு மகிழ்ச்சி தருகிற இடம் எதுன்னு கேட்டால், கம்பன் முன்னோர்களை ஏற்றுக்கொண்டு முன்னோரிலிருந்து எங்கு நாம் சிறிய பாதை மாற்றி இந்த டைவர்ஷன் சொல்வான், மெயின் ரோட்டில் போக முடியாது ஒரு டைவர்ஷனில் போகலாம் அப்படின்னு, அது மாதிரி பயணப்பட வேண்டிய இடம் எது என்று நமக்கு கோடு காட்டுகிறார். இதுக்கு நான் ரெண்டு உதாரணம் சொன்னேன். வால்மீகி இடத்திலிருந்து கதையை எடுத்துக்கொண்டார், ஆனால் வால்மீகி இடத்திலிருந்து துணிந்து சில மாற்றங்களை தான் செய்வதற்கு தயாராகிறார். அதே மாதிரி முன்னோர்களுடைய ஆழ்வார்கள் பாசுரங்கள் உள்ளிட்ட பல முன்னோர்களுடைய பாடலை எடுத்துக்கொள்கிறார், ஆனால் சில இடங்களில் அந்த தத்துவத்தில் தான் நினைக்கிற தேவைப்படுகிற காலத்துக்கு ஏற்ப தேவைப்படுகிற மாறுதல்களை செய்கிறார். வைணவர்களாக இருந்தாலும் கூட கம்பன் சைவனை பாடுகிற போது ஒரு விதத்திலும் சைவர்கள் ஒரு இம்மி கூட வருந்த முடியாதபடி அந்த பாடலை பாடி காட்டுகிறார். இதெல்லாம் நம்ம கம்பனிடத்திலேருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய நாகரிகம். இதெல்லாம் எப்போ கேட்டேன் எப்போ பதில் கிடைச்சதுலாம் கேட்காதீங்க. நான் கனவில் கேட்டிருப்பேன், நான் தூங்குறதே கம்மி, அந்த தூக்கத்தில் கூட கேட்டிருப்பேன். நான் இதை படிக்கும்போது என் மனதில் எழுந்த சில கேள்விகள், அவற்றை கம்பனோடு பரிமாறிக்கொண்டேன். இது மாதிரி பல கவிதைகள். நான் இன்னும் ஒரு சின்ன கேள்வி, எனக்கு ஒரு சின்ன அது இன்னும் எனக்கு என்ன கம்பன் வந்து நான் நாளைக்கு பதில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அரக்கிகளை வர்ணிக்கும் போது சார் வயிற்றிடை வாய் வயிற்றிடை வாயினர்னு எழுதுறார். வயிற்றில் வாய் இருக்குது அப்படிங்கிறார். இப்போ அரக்கிகள் தோற்றத்தெல்லாம் விகாரமாக அரக்கிகள் இருக்கிறாங்க, ஆனால் மன்றோதர் அப்படி இல்லை. அவன் மயன் மகள் விட்டுடுங்க. அரக்கர் குலத்தை சார்ந்த மற்றவங்க பியூட்டியெல்லாம் சொல்லும்போது பார்த்தா கூட அப்படி இல்லை. அவங்கெல்லாம் கொஞ்சம் நல்ல நீங்கள் விபீஷன் எடுத்துங்க, ஏன் ராவணன் எடுத்துங்க, ஒரு அரக்கனாக இருந்தால் கூட தோற்றத்தில் ஒரு அழகு பொலிவோடு இருக்கிற மாதிரி வருது. ஒருவேளை ஹீரோவாக இருக்கிறவங்களாம் அழகாக இருப்பாங்க, மற்றவங்களாம் கொஞ்சம் அசிங்கமாக இருப்பாங்களா? இப்போ அரக்கியர்னு சொல்லும்போது அது அதை ஒரு கோணத்தில் எப்படி சொல்கிறாரு, ஆனால் இன்னொரு கோணத்தில் தோற்றத்தில் அதே இவர்கள் அழகுடையவர்களாக தோன்றும்படியாக வெடித்து காட்டுகிறார். எல்லா இனத்துக்குள்ளேயும் எவல்யூஷன் ஒன்று இருக்கும். ஒரே பரம்பரையில் வந்தால் கூட இவால்வ்டு சோல்ங்கிற மாதிரி இவால்வ்டு பர்சனாலிட்டிஸ் உண்டு. அப்படி இவால்வ் ஆன நிலையில் ஒருவேளை இந்த பாத்திரங்கள் எல்லாம் அமைஞ்சிருக்கலாம், அவங்களாம் இன்னும் இவால்வ் ஆகாத நிலையில் இருந்தவங்களா இருக்கலாம். இதெல்லாம் சிந்திப்பதற்குரிய இடம். கேள்வினா இன்றைக்கே அதுக்கு பதில் வரணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை, யோசிப்பதற்குரிய ஒரு இடம் அது. அந்த மாதிரி ஒரு கோணத்தில் கூட இது எழுதப்பட்டிருக்கலாம். இப்படி நிறைய கேள்விகள், நூற்றுக்கணக்கான கேள்விகள் கம்பனிடத்தில் கேட்பதற்கு இடம் உண்டு. நான் உடனே ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். இதில் ஒரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டால், எழுதும்போது திட்டமிடாமலேயே சில கருத்துக்கள் அப்படி பதிஞ்சு அப்படி வந்து விழுது. அது எப்படி உனக்கு மட்டும் எப்படி கம்பா அப்படி வந்து விழுதுன்னு ஒரு கேள்வி ஒன்று. அதுக்கு ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன். டெஃபினேஷன் அல்லது வரையறை பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னு கேட்டிங்கன்னா, லா படித்தவங்களுக்கு தெரியும், ஃப்ரெஞ்சு மொழி தான் உலகத்திலேயே உடன்படிக்கைகளுக்கு சரியான மொழி. ஏன்னா டவுட்டே வராதுங்கிறான். ஆங்கிலத்தில் கூட
கமா மாற்றி போட்டால் பஞ்சுவேஷன் மாற்றி போட்டால் சில விதமான குழப்பம் வருங்கிற, ஆனால் ஃப்ரெஞ்சு மொழியில் வராதுன்னு சொல்லி உலகம் முழுவதும் உடன்படிக்கைகளெல்லாம் எழுதுகிற போது ஃப்ரெஞ்சு மொழியில் எழுதிக்குவாங்க. ஒரு வரையறைன்னு டெஃபனிஷன் பண்ணும்போது ப்ரெசைஸாக கரெக்டாக அப்படி வந்து நறுக்குன்னு விழணும் பாருங்க, அது ரொம்ப கஷ்டம். ஒரே ஒரு டெஃபனிஷன் மட்டும் சொல்கிறேன். அரக்கர்னா யார்? வயிற்றடை வாயினர், வாயிடை வயிற்றினர், அதெல்லாம் சும்மா குழந்தைத்தனமாக முதல்ல படிக்கிறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். உண்மையாகவே அரக்கருங்கிறதுக்கு என்ன டெஃபனேஷன் ஒரு இடத்துல சொல்கிறார் பாருங்க. இரக்கமே முதல் தர்மத்தின் நெறி ஒன்றுமில்லா அரக்கர், அவ்வளோதான். அரக்கர்னா கொம்பு இருக்கணும், பல் இருக்கணும், வயிறு இருக்கணும், அதெல்லாம் கிடையாது. ஃபுல் சூட் கூட போட்டிருக்கலாம், ஜிப்பா வேஷ்டி கூட போட்டிருக்கலாம், அதை பற்றிலாம் ஒன்றும் கிடையாது. பின்ன என்ன? இரக்கமே முதல், இரக்கத்தில் ஆரம்பிக்கணும். இரக்கமே முதல் தர்மத்தின் நெறி ஒன்றும் இல்லா அரக்கர் குடிச்சிட்டான். அப்போ அரக்கர்னா தோற்றத்தில் விகாரமுடையவர்னு பொருள் அல்ல, குணத்தில் விகாரமுடையவர்னு பொருள். அவர்கள் பண்பு நலனில் விகாரமுடையவர்கள் என்று பொருள், இரக்கம் இல்லாதவர்கள் என்று பொருள், தர்மத்தின் மீது பிடிப்பில்லாதவர்கள் என்று பொருள். யாருக்கெல்லாம் தர்மத்தின் மீது பிடிப்பில்லையோ அவர்கள் அரக்கர்கள். வீடனுக்கு தர்மத்தின் மீது பிடிப்பு இருக்கிறது, அதனால் அவன் இல்லை அரக்கருங்கிற அந்த டெஃபனேஷனுக்குள்ளே விபீஷன் வரல. எனவே தோற்றத்தை பொறுத்தோ, உடம்பை பொறுத்தோ, பிறவியை பொறுத்தோ ஒருவருடைய இனம் வர்ணிக்கப்படுவதில்லை, குணத்தை பொறுத்து அது கொள்ளத்தக்கது. அதை எவ்வளோ அழகாக சொல்கிறார், இரக்கமே முதல் தர்மத்தின் நெறி ஒன்றும் இல்லா அரக்கர் அப்படி முத்திரை போட்டு காட்டுறார். இதெல்லாம் எண்ணி எண்ணி எழுதி யோசித்து எழுதி வர முடியாது, அப்படியே லட்டு லட்டாக அதுக்கான அந்த வரையறைகள் அப்படி வந்து விழுவது கம்பனுடைய தனித்த சிறப்பு. எனவே இந்த கம்பன் காலமுள்ளவரை இருந்து உலகத்துக்கு வழிகாட்டக்கூடியவன், தன்னுடைய அகங்காரத்தை வெளிப்படுத்துவதை விட முன்னோர் முழிந்ததை எடுத்து அடுத்த தலைமுறைக்கு எப்படி தேவையோ அப்படி வடித்து கொடுத்த பெரும்புலவன். அவனுடைய மேன்மையினை நாம் உணர்வதற்கு கடமைப்பட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த கம்பன் கழகத்தில் தான் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு பகுதி நடத்துகிறாங்க, அதை மட்டும் நான் சொல்லி நான் நிறுத்திடுறேன். ஒரு பெண் பேச்சாளர், வளருகிற ஒரு பேச்சாளர், சின்ன பேச்சாளர், சிலம்பலி செல்லப்பனையாவுடைய மரணத்துக்கு போயிட்டு வரும்போது கண்ணில் தண்ணி விட்டு அழுதான். வளருகிற ஒரு பெண் பேச்சாளர். உடனே அவங்க தாயார் கேட்டிருக்கிறாங்க, ஏன் நீ அழுகிற, எங்களுக்காவது ஐயாவை நல்லா தெரியும், ஆனால் நீ எல்லாம் சின்ன பிள்ளை, அவங்களோட பழகினது கூட இல்லை, நீ எதுக்கு அவங்க மரணத்துக்கு அழுகுறேன்? அந்த பொண்ணு ஒரு வார்த்தை சொன்னாங்க, அம்மா ஐயா செல்லப்பனை மாதிரி ஆட்கள் எவ்வளவு கண்ணியமாக இலக்கிய மேடையை நடத்தி உங்கள் கையில் கொடுத்தாங்க, நீங்கள்லாம் எங்கள் கையில் அப்படி கொடுக்குறீங்க? இது சாதாரண க்வெஸ்சன் இல்லைங்க, சாதாரண க்வெஸ்சன் இல்லை, ஆழமான கேள்வி. இப்போ எங்களுக்கு முந்தைய தலைமுறையில் கூட கருத்து முதல் உண்டு சார், சாகணேசன் ஒன்று பேசுவார், எஸ்ராமகிருஷ்ணன் ஒன்று பேசுவார், ஐயா சாலமன் பாப்பியா மதுரையில் ஒன்று பேசுவார், தா பாண்டியன் ஒன்று பேசுவார், எல்லாம் வித்தியாச வித்தியாசமாக பேசுவாங்க. ஆனால் அப்போ இருந்த அந்த 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 மேடையில் இருந்த அடர்த்தி, டென்சிட்டி, பாடல்கள் மேற்கோள் காமிச்சு தருகிறது அந்த கருத்து, கருத்தினுடைய ஆழம், சர்ச்சை. அடிகளார் ராத்திரி பட்டிமன்றத்தை உட்கார்ந்தார்னா ஒரு ஒரு இவ்வளோ பெரிய நோட் புக் வச்சுருப்பார், குறிப்பு, எதிர்குறிப்பு, அதற்கு பதில், அப்புறம் தன்னுடைய சொந்த கருத்து அப்படின்னு எல்லாத்தையும் வரிசையாக எழுதிட்டு வரிசையாக தீர்ப்பு சொல்வார் அவர் பாட்டுக்கு. சுப்ரீம் கோர்ட்டில் கூட அவளுக்கு கஷ்டப்பட மாட்டாங்க, உட்காந்து எல்லாத்தையும் எடுத்து எடுத்து எழுதிட்டு அப்புறமா தீர்ப்பு சொல்வார். ஸோ அந்த அடர்த்தி, அந்த அடர்த்தி இன்றைக்கி ரொம்ப தேவையான ஒன். அதனால் வருகிற தலைமுறை பேச்சாளர்களுக்கு கௌரவமாக மேடையை ஒப்படைக்க வேண்டிய கடமை இப்போது இருக்கிற பேச்சாளர்களுக்கு இருக்கிறது என்ற சிந்தனையை நினைவூட்டி கொண்டு அந்த அதற்கான வழிமுறையை நாம் காண வேண்டும் என்பதையும் வற்புறுத்தி, நிறைய ஆழமாக படித்த பல பெரிய பேச்சாளர்கள், இது என்ன சபையா இது, இந்த சபையில் பேசுகிறதா இருந்தால் வாய்தா வாங்கிக்கிட்டே போயிருக்கணும், அப்புறமா அப்புறமான்னு நான் வாய்தா வாங்கிக்கிட்டே போயிருக்கணும். அப்படி சிறந்த அறிஞர்கள் இருக்கிற சபையில் பேசுகிற வாய்ப்பை வழங்கியமைக்காக கம்பன் கழகத்துக்கு என் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன்.